Hello friends, இன்னைக்கு நம்ம 5 minutesல சூப்பரான தீபாவளி லேகியம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள், எல்லார் வீட்லயும் இருக்கிற பொருள் தான். ஃபர்ஸ்ட் 1 கப் வெல்லம், அப்புறம் அதே கப்பால 1/2 கப் வந்து ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடின்னு சொல்லிட்டு கடையில விப்பாங்க. 1/4 கப் வந்து ஜீரக பொடி, 1/4 கப் கோரியண்டர் பவுடர், தனியா பவுடர், அப்புறம் கொஞ்சம் நெய். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகணம் இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு குக்கர் பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அடிகணமான பாத்திரம்னு. இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை போட்டுருங்க. அந்த 1 கப் தண்ணியை எடுத்து அதுல ஊத்திடுங்க அந்த வெல்லத்துல. ஸோ இதை நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க. இந்த தண்ணி சில வெல்லம் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டிக்கோங்க. என்னோடது வந்து ஆர்கானிக் வெல்லம்னால நான் வந்து வடிகட்டல அப்படியே பண்ண போறேன். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 கப் கோரியண்டர் பவுடர் சேர்த்துருங்க. ஜிஞ்சர் பவுடரும் போட்டுருங்க, அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஜீரா பவுடரும் அதுல போட்டுருங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் அதுல ஊத்திடுங்க, ஊத்திட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்க. நீங்க சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது, அடி பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலரிட்டே வாங்க. பாருங்க நல்லா கெட்டியா வருது பாருங்க, அல்வா மாதிரி நல்லா சூப்பரா வருது பாருங்க. இன்னொரு 1 நிமிஷம் நல்லா கலர்னதுல நல்லா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, நல்லா சுருள வருது பாருங்க. இதுதான் பதம், நல்லா சுருள வருது. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். லேகியம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, அல்வா மாதிரி இருக்குல்ல. இதை இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை ஒரு வேற ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். தீபாவளி லேகியம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான தீபாவளி லேகியம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது தீபாவளி மட்டும் இல்ல, நமக்கு எப்ப தேவையோ பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா வயிறுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இதுல சுக்கு, அப்புறமா வந்து கொரியண்டர் பவுடர் எல்லாமே நல்ல இன்கிரீடியன்ஸா சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பண்றதுனால வந்து பெருசா அதோட காரத்தன்மையும் தெரியாது. சோ குழந்தைங்களும் கண்டிப்பா ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் கொடுத்தா அவங்களும் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பட்சணம்லாம் நம்ம நிறைய சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த லேகியம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு எதுவும் பண்ணாம இருக்கும் பட்சணம் சாப்பிடறதுனால. சோ இந்த தீபாவளி கண்டிப்பா பண்ணி பாருங்க. என்னோட சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.